நான் 2 மாதத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இருந்தேன், சாதாரண பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்தேன். அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு எனக்கு இந்த ஐயாவுடைய 10 கட்டளைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அதில் இருக்க ஒரு கட்டளையை ஃபாலோ பண்ணதில் பெருசாக ரிலீஃப் ஆகிட்டேன். என்னென்னா, நாம் வந்து ஃபேப்ரிக் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட்டருக்கு நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு, ஒரு பல்க் ஆர்டர். மேக்ஸிமம் பார்த்தோன்னா 5000 மீட்டர் 10000 மீட்டர் தான் ஆர்டர் வரும். எனக்கு வந்து மேஜர் குவான்டிட்டி ஒரு துணியினுடைய ஒரு மீட்டரோட விலை வந்து 210 ரூபா. அந்த டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1.80 crore அதனுடைய ஆர்டருடைய வேல்யூ. நானும் எடுத்துட்டேன், கிரீட்டு தான், 30 டேஸ் கிரீட்டு தான் எடுத்துட்டேன் ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு. கலர் மேட்சிங்கே ஆகலை, கஷ்டப்பட்டு கலர் மேட்சிங் ஓகே பண்ணி எல்லா மணியும் டிஸ்பேட்ச் பண்ணுறோம். டிஸ்பேட்ச் பண்ணால் யானுடைய நேச்சுரலி ஒரு சின்ன ஃபால்ட்டு வந்து வெள்ளை வெள்ளை புள்ளியாக ஃபேப்ரிக்கில் தெரியுது. அது அயன் பண்ணால் போகுது, இல்லை ஹீட் ரிச் பண்ணால் போகுது. பையர் இது சரியில்லை, ஃபேப்ரிக் குவாலிட்டி இல்லை, ரிஜெக்ஷன் அப்படின்ட்டான். டோட்டல் ஃபேப்ரிக் ரிஜெக்ஷன், இது வேலைக்கே ஆகாதுன்ட்டான். ஒரு துணியை எக்ஸ்போர்ட்டில் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு இருந்தால் தெரியும், 210 ரூபா வேலை அப்படின்னா அவன் எடுக்கலைன்னா வெளியே கொண்டு போனால் டபுள் கிளாத், அது 2 கிளாத் ஒட்டின மாதிரி இருக்கும். வெளியே கொண்டு போனால் 50 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டாங்க. அதுக்கே விற்கிறதுக்கு கடும்பாடு பண்ணும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 80,000 மீட்டரோ 90,000 மீட்டரோ ஆயிடுச்சு. இன்னும் எனக்கு வந்து இது சாதாரண மிஸ்டேக்கு, எடுத்தால் போகுது, எடுத்தால் அப்படி அடித்தா போயிடுது. சார் நான் என்ன பண்ணுறேன், 4-5 கன் வாங்கி கொடுத்து ஆளுகளை விட்டு எடுத்து இறங்குறேன். அவன் என்ன, இல்லை உங்கள் குவாலிட்டி சரியில்லை, ஒன்றுமே இல்லை, யானில் சின்னதாக மெலிசாக மொத்தமாக வருது, இது சரியில்லை, நீ வந்து உனது குவாலிட்டி படு உரைச்சிட்டு அப்படிங்கிற கோபம் வருது பயங்கரமாக. இதுக்கு நான் இருக்கலையே ஹை குவாலிட்டி யான் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கிறேன். அவங்க வந்து அவன் சொல்கிறது ஒவ்வொன்றும் சுறுசுறுன்னு கோபம் வருது, அவனை விரோதியாக பார்க்குறேன். டே என்ன, நான் மாட்டின மாதிரி நீ மாட்டினப்பட அப்படிங்கிறேன். இப்போ என்னென்னா, நான் வந்து 1,80,000 எவ்வளோ பெரிய விஷயம், பிஸ்னஸே சரியில்லை லாக்டவுனுக்கு அப்புறம், கடும் பாடுபட்டு சிறுக சிறுக சேமித்து ஒரு இடத்துல பல்காக மாட்டிகிட்டு இருக்குது. என்னடா பண்ணுறது, இது மாதிரி துளியே பண்ண முடியாது, இன்னும் இந்த துளியே செய்யக்கூடாது, இப்படி ஆகிடுச்சே அப்படின்ட்டு இருக்கு. வேறு எதுலேயுமே எனக்கு கான்சன்ட்ரேஷனே போகலை. அவன் ஃபோனு தான் பயமாக இருக்குது, என்ன சொல்லிவிடுவானோ, ஏது பண்ணிவிடுவானோ, பணத்தை எப்படி வாங்குறதுன்னு தெரியலன்ட்டு ஐயாவை பார்த்து பேசுகிறேன். ஐயா எனக்கு வந்து எல்லாம் புரியுதுங்க, இப்போ இதில் வந்து மாட்டிகிட்டு இருக்கேன், இப்போ என்ன ஏன் அதை பண்ணலாம், இது வெளியே தான் வேலை செய்யணும் தெரியுது, என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியல. அவங்க இதனால கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான், எனக்கு வந்து பல்க் அமௌண்ட்டாக இருக்குது, என்ன பண்ண தெரியாமல் ஆர்டர் எடுத்துட்டேன், எடுத்துருக்கக்கூடாது, இல்லை அட்வான்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படி இப்படிங்கிறேன். ஐயா வந்து சரி எதுவும் நடந்துருச்சு, நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பயம் இதெல்லாம் டோட்டல் மைண்ட் ஒப்படைச்சிட்டு வெளியில் என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு கூடவே ஒரு வார்த்தையை சொன்னார், நீங்கள் வந்து அவனை விரோதியாக பார்க்காதீங்க. எப்படிங்க பார்க்காம இருக்க முடியும், சாதாரண மிஸ்டேக்கெல்லாம் மிஸ்டேக்குங்கிறான், தொட்டதெல்லாம் குற்றம் சொல்கிறான், இல்லை அவன் நண்பனாக பாருங்கன்னாரு. நான் வந்து சரி, ஐயா பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது, சரி அவன் வேண்டியவன் தான், ஏதோ அவன் சொல்கிறான், என்ன தான் பார்க்கலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு ரிப்பீட் ஆர்டர் ஒன்று கொடுக்குறான். இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் 90,000 மீட்டர் பண்ணியாச்சு, இப்போ வந்து 1,500 மீட்ரு அர்ஜென்ட் ரீ ப்ரொஷனுங்கிறான். அவன் மேலே இருக்கிற கோபத்துக்கு நான் ஐயா கிட்ட மட்டும் வரலன்னா நீ தான் என் ஃபேப்ரிக்கே சரியில்லைங்கிற, என்னால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, நீ எங்கேயோ ஓட்டுறே ஓட்டிக்க, வெளியே போனால் ஓட்டுறதும் கஷ்டம், ஏன்னா அதே மாதிரி மேட்ச் பண்ண முடியாது, ஏன்னா வந்து 90,000 மீட்டர் ஓட்டின மாதிரி அவனால் கொடுக்க முடியாது. நான் தைரியத்தில் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், நீ வெளியே போய் ஓட்டிக்க, இல்லை டோட்டல் பணத்தை கொடு நான் அதை ஓட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் பழைய ஆளாக இருந்தான் அப்படி சொன்னால் அவன் என்ன பண்ணுவான், 1,80,000 மாட்டிகிட்டு இருக்குது, இது வெறும்னு 1,100 மீட்டர் தான், நான் பையட்டை கூட கேன்சல் பண்ணணும் சொல்லிடுவோம், அவன் அப்படி பண்ணிடுவான். நான் என்ன பண்ணுறேன், பழையாளாக இருந்தால் கோவப்பட்டு அப்படி மெயில் போட்டிருப்பேன், ஐயா வந்து அப்படி பண்ணாதீங்கன்னாரு. சரி அவனுக்கு ஏதோ சிக்கல் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு நான் மெயில் போடுறேன், என்னென்னு, ஓகே சார் நான் பண்ணித்தரேன், பட் அவர் 90,000 மீட்டருக்கு 210 ரூபானா, 1,100 மீட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா ரேட்டு தான் பண்ணி ஆகணும், அது வந்து சாம்பிள் மாதிரி நிறையா வேலை செய்யணும். பட் நான் என்ன பண்ணேன், அவன் ஏதோ ரிப்பீட் ஆர்டர் வந்து கஷ்டப்படுறான், நான் அதே 210 ரூபாய்க்கே பண்ணுறேன், 40 டேஸில் முடிச்சு தரேன்னு ஒரு மெயில் போடுறேன் நான். அவனுக்கு ஆச்சரியம், ஓகே கோஹெட், நான் பிஓ இமீடியட்டாக அனுப்புறேன், பர்ச்சேஸ் ஆர்டர் அனுப்பிச்சிட்டான். நான் இமீடியட்டாக, ஏன்னா இப்போ 90,000 மீட்டர் என்ன பண்ண தெரிஞ்சிச்சு இல்லை, வேறு மில்லு எடுக்கிறேன் இந்த வெள்ளை புள்ளி வராமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா 90,000 மீட்டரில் நான் கற்றுக்கிட்டேன், வேறு நூல் எடுத்து இமீடியட்டாக ப்ரொடக்ஷன் பண்ணி 40 நாள் அனுப்புகிறேன் அவனுக்கு, அவனுக்கு ஃபேப்ரிக் போகுது. அப்புறம் சொல்கிறான், இங்கே துணியெல்லாம் தைச்சிட்ருக்குறோம், சின்ன சின்ன ஸ்லீவ்ஸில் அதில் அந்த காலர்லலாம் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது, டார்னர் வேணுங்கிறான், 10 பேர் அனுப்புங்கிறான், சின்ன 10 பேர்த்து அனுப்புகிறேன் நான், சார் அவன் என்ன கஷ்டமோ 10 பேர்த்து அனுப்புகிறேன் போய் தெய்ய அப்படிங்கிறேன். ஒரு நாளைக்கு 1 ஆளுக்கு 1,000 ரூபா,
பரவாயில்ல நீ தெய்யே, பத்து பேரா பத்து பேர் போ, அஞ்சு பேர் அஞ்சு பேர் போங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அவனு போய் தேக்கிறான். வித்தின் ஒன் வீக்கில் எனக்கு 90 lakhs வருது. எனக்கு அப்படியே 90 lakhs வந்தோடனே அப்படியே பாதி வந்துருச்சு, பரவாயில்ல ஃப்ரீ ஆகிட்டோன்னு நினச்சேன். இருந்தாலும் அவன் கேட்குறதுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கிறேன். ஏன்னா வந்து அவன் பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணணும், அவன் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். வித்தின் நெக்ஸ்ட்டு ஒரு 20 days மீதி பேலன்ஸ் இப்போ லாஸ்ட் வீக்கில் கிளியர் ஆகிடுச்சு. எனக்கு வந்து அவன் வந்து அடுத்த ஆர்டர்லாம் நிறையா இருக்குது வாங்க அப்படிங்கிறான். அவன் என்னென்னா நம்ம எப்படி ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணோன்னே, ஸோ இவன் வந்து நம்ம சிரமத்தை புரிஞ்சுட்டு நமக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்கான்னு அவன் நினைக்கிறான். இப்போ தான் ஐயாட்டும் சொன்னேன், ஐயா நீங்கள் எப்படி அப்படி சொன்னீங்க அப்படின்னு. இல்லை எப்பயுமே நம்ம வந்து நம்முடைய அணுகுமுறையை பொறுத்து தான் உலகம் கண்ணாடி மாதிரி தான் செயல்படும். நீங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் வைக்கீங்க, எனிமிக்கு அப்ரோச் பண்ணாதீங்க அப்படின்னு ஐயா சொன்னார். அதனால் நம்ம எப்படி பார்க்குறோமோ எனக்கு உடனே பெரிய ஃப்ரீடம் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மாற்றிருந்தால் பெரிய சிக்கலாயிருக்கும், நான் இந்தாண்ட எல்லோரும் கொடுக்க முடியாமல் போயிருக்கோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குது எனக்கு. அதனால் இந்த 10 கட்டளை விட்டுறாதீங்க கண்டிப்பாக, ஓகேங்களா? நீங்களாம் நாளைக்கு போன ஒட்டி எல்லாம் சொல்லிட்டாரு, உள்ள வேலை இல்லை, நமக்கு வந்து மனசு நிமிட்டு ஒரே ஆனந்தமாக இருக்கும், எந்த கோபமும் வராது, எந்த பயமும் வராதுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் வரும், அது ஞானிக்கு வந்த கோபம், ஞானிக்கு வந்த பயம், ஞானிக்கு வந்த கவலை. புரிஞ்சிட்டீங்க? என்னங்க ஞானிக்கு வந்த கோபம்னா வேற, அஞ்ஞானிக்கு வந்த கோபம்னா வேறையா? வேறதான். ஞானியின் கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியின் கோபம் இரும்புச்சூடு. என்னங்க தங்கச்சூடு இரும்புச்சூடு? தங்க துன்பம் எடுத்துங்க. ஒன்றும் இல்லை, ஒரு தங்கத்தை ஒரு ஆபரணமாக பண்ணும்போது ஒரு ஒரு வந்து கொள்ளன் வந்து நகை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா உடனடியாக நம்ம எடுக்கலாம். ஏன்னா வந்து அந்த வெப்பத்தை வந்து தக்க வைக்காது, அது உடனே வெளியே விட்டுரும். இரும்பு என்ன பண்ணும் தெரியுங்களா? இரும்பு ஒரு கருவியாக்குறீங்க, உருக்கி கருவியாக்குறீங்க. அதை தூக்கி நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா உடனே கை வச்சா கை பழுத்துக்கும், அது அந்த வெப்பத்தை தக்க வச்சுக்கும். விடுறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நீங்கள் இதுக்கப்புறமும் கோபம் வந்தால் அது என்னது? ஞானிக்கு வந்த கோபம். அது இப்படி தான் வரும். உங்களை ஞானியாக சந்தேகப்படாதீங்க, அது ஞானிக்கு வந்த கோபமாக எடுத்துங்க. எடுத்துக்கும்போது என்ன ஆகும்? எதுவுமே நமக்கு நிற்காது. எல்லாமே சுதந்திரம் கொடுக்கப்பட்ட எல்லாமே தோன்றி மறையக்கூடியது தான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஞானி புரியாதவங்களுக்கெல்லாம் அது வந்து இரும்பு சூடு, புரிஞ்சவங்களுக்கெல்லாம் தங்கச்சூடுன்னு நாம் சொல்கிறோம். ஐயா சொல்கிறாரு ரெண்டுமே தங்கச்சூடு தான், இயற்கையாக ரெண்டுமே தங்கச்சூடு தான். நம்ம தான் போராடி போராடி இரும்பு சூடாக மாற்றிக்கிறோம்.